வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இப்போ எழுந்திருக்கக்கூடிய ஒரு விவாதம் என்ன அப்படின்னா, நமக்கு கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போது சமீபத்தில் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசு மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் நேரடி வகுப்புகளுக்கு தான் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேரடி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட பல கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளுக்கு பதிலாக ஆன்லைன் கிளாஸஸை இன்னும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கொரோனா தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டால் கொரோனா பரவதை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறதுனால நம்ம தமிழக சுகாதாரத்துறை பள்ளி உயர்கல்வித்துறையோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது பற்றின அறிவிப்பு விரைவில் வரலாம். ஏன்னா ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு அறிவித்த உடனே கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இருந்த விருப்பம் இதுதான், தங்களுக்கும் வந்து நேரடி வகுப்புகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைனல் இயர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நேரடி வகுப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மற்ற வருஷத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லீவ் விடுறதுக்கான, அதாவது கல்லூரிகளுக்கு லீவ் விட்டு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பள்ளிகளுக்கே ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது கல்லூரிகளுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதோட கூடுதலாக தமிழக அரசு வந்து ஏற்கனவே 2GB டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. இப்போ எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே ஆன்லைன் மூலியமாக தான் நடத்துகிறாங்க, நேரடியாக எக்ஸாம்ஸ் நடத்தலை. ஸோ இந்த செமஸ்டர் எண்டுக்கு வந்துட்டதுனால எக்ஸாமும் ஆன்லைன் மூலியமாக தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெகு விரைவில் உங்களுக்கான விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு தகவல் வந்திருந்தால் உங்களோட ஒன்றுக்குடன் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.